ஹலோ ஹலோ மாதா செலவுனி. ஆ வாப்பா செலவுனி செலவுனி. கோட்டைப்பாளையம் அவரு. நான் சரிஜனி, அவர் கோட்டைப்பாளையம். ஆமா, ஏதோ ஒரு பாளையம். ஐயோ, அந்த கோரிப்பாளையம் ஆரப்பாளையத்துல விட்டுட்டே சாமி, என்னை நல்லா அட்டி மொத்தம் வாழ்க்க முடியல, மறந்துட்டேன். ஆமா, பக்கம் எடுத்து சபைக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்களா நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்களா நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்களா நல்லா தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வர முடியும். எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ஏன் பிள்ளைய பத்தமே பாக்குறீங்க? உங்களுக்குலாம் நன்றி சொல்லியாச்சு. இருந்தாலும் முதல் நன்றி யாருக்கு சொல்லணும்? அவங்கள பத்த தாய் தகப்பன்ட்டாங்க. ரெண்டாவது நன்றி நம்ம குருநாதருக்கு. மூணாவது நன்றி யாருக்கு தெரியுங்களா? நம்ம ஊர் கிராமத்து மக்களுக்கு தாங்க. ஏன் அப்படின்னா, அருமையான சாப்பாடு போட்டு காலையில கை நிறைய காசு கொடுக்குற நம்ம ஊர் கிராமத்து மக்களுக்கு தான் நன்றி சொல்லலாம். அப்புறம் அண்ணன் நல்லா இருக்கீங்களா? ஏன் நம்ம அப்பாடிய வரி கொடுக்க மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, என்ன காரணமா? நல்லா இருக்கீங்கல்ல? போலாமா? சுட்டு பிடிக்க போலாம். கும்பிடப்பான தெய்வம் என் குரு. என்ன என்ன ஒரு மாதிரியாவே முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தான் கேட்கிறேன், ஒரு மாதிரியாவே புரியல. கும்பிடப்பான தெய்வம் Thank you.
உங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க கும்பிடி தெரிஞ்சுங்க. என்ன சொல்றீங்க, என்ன உணர்றீங்க அப்படிங்களாக்கா? சமஸ்கிருதம் அக்கா நல்லா தெரியல அக்கா. ஆ நல்லா பிடிக்கும், நல்லா சவுண்ட் வராம செய்யணும். அதுல பேசுறதே செய்ய மாட்டாங்க. சொல்லு மாத்தையே தினம் கேட்டு உள்ளுக்குள்ள அப்படியா அடுத்த வேலை
பழக்கத்தை நிறுத்திட்டாரு. தண்ணி மட்டும் வந்தது you
கிழிச்சிருக்க போல இருக்க. நீ தோலே இல்லாமே அடிச்சு பரவாயில்லையே. என்ன கிளம்புது போல இருக்கு. சரி உங்கள்கிட்ட வரங்க. ஏ சின்ன மச்சான், ஏ சோத மச்சான், ஏ மச்சான், இல்ல உங்கள கருப்புனா அப்ப கருப்பா இருக்கவங்க என்ன செய்யறோம்? நீங்க மானேங்க, உங்க தம்பி கருப்பா இருக்காரா? காலையில விடிய விடிய ரெண்டு பிரெண்ட் அடிச்சாங்க, சவம் பார்க்கல.
கிட்ட வந்துட்டு இங்க வர மாதிரி வந்தாரு. அதனாலதான் வேணா நம்ம ஆள் ஒரு ஆள் ரெடியா இருக்காரு. அதுக்கு முன்னாடி மெக்சிட்டு இருக்காரு சரியா மாவான பொம்பிடத்தான் மனசு சொல்லுது. நல்ல ஏத்துறாருயா மாமன் கூப்பிட்டத கூட ஏத்துறாரு. மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. ஏன்
படுத்துட்டு பொழுது புத்திய பொழுது இப்படி செல்ல நோண்டிட்டு கிடக்குற நீங்க தான் மரியாதை கொடுக்குற லட்சணமா இருவாரு. அந்த காலத்துல பெண்கள் எப்படிமா கூப்பிட்டாங்க ஆம்பளை கூப்பிடும் போது அந்த ஆதி காலத்துல டி ஆர் மாலிங்க பெரிய சிறப்பா காலத்துல சுவாமி ரஜினிகாந்த் சொல்லுங்க. இப்ப காலம் மாற மாற